ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் சொல்ல போகிறது வந்து சீமானண்ணனோட ரசிகர்களுக்கெல்லாம் வந்து கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்கும். ஸோ இதை வந்து கேளுங்க, இதை வந்து கொஞ்சம் பொறுமையாக இருந்து கேளுங்க. ஃபஸ்ட்டு நான் வந்து சீமானண்ணனுக்கு ஒரு நல்ல ஒரு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அவர் வந்து தேர்தல் ஆணையத்தில் வந்து ஒரு இது ஒன்று கொடுத்துருந்தார். தனக்கு சின்னம் வேணும் அப்படின்றது ஒரு இது ரிக்வஸ்ட் ஒன்று கொடுத்துருந்தாரு. அதுக்கு வந்து நிறைய சின்னங்களை வந்து அவருக்கு ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. கடைசியாக கொடுத்துருக்கிறது வந்து விவசாயி அப்படின்ற சின்னம். எனக்கு சீமான அதில் வருத்தப்படுறாரு அப்படின்றது எனக்கு தெரில. பட் எனக்கு தெரிஞ்சு அவரோட கொள்கைக்கு ஏற்ற மாதிரி ஒரு சின்னம் அவருக்கு கிடச்சிருக்குன்றதை நான் சொல்லுவேன். ஏன்னா அந்த விவசாயி அவர் யாருக்காக பாடுபடுறாரோ இல்லை பாமர மக்களுக்காக பாடுபடுறாருன்றது எல்லாருக்குமே தெரியும். அதனால் அந்த சின்னம் அப்படின்றது வந்து அவருக்கு வந்து ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படின்றது தான் நான் சொல்லுவேன். அதுக்கப்புறமா வந்து சீமானண்ணன் வந்து ஒரு அவரோட தொண்டர் ஒருத்தரோட ஆடியோ ஒன்று நான் கேட்டிருந்தேன். அந்த ஆடியோவில் வந்து சீமானண்ணன் வந்து ரொம்பவே உணர்ச்சிவசப்பட்டு பேசுகிறார். அது ஏன் அப்படி பேசுகிறாரு அப்படின்றது எனக்கு தெரில. எல்லாருமே வந்து களத்தில் இறங்கி வேலை பார்க்குறாங்க, களத்தில் இறங்கி வேலை பார்க்குறவங்களுக்கு சீட் கொடுங்க அப்படின்றத வந்து அந்த பையன் கேட்குறான். அது ஒன்றும் பெரிய தப்பில்னு நினைக்கிறேன். அது வந்து கேட்குறது தப்பில்லை. ஏன்னா வந்து அவங்க எல்லாருமே கேட்பாங்க. ஏன்னா உங்களளவு பொறுமையாக யாருமே இருப்பாங்களா அப்படின்றது வந்து கண்டிப்பாக தெரியாது. கண்டிப்பாக நீங்கள் அவங்ககிட்ட அவ்வளோ சண்டை போட்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்கு எல்லாம் தெரியுமாடா, என்னோட நீ பெரிய ஆளாகிட்டியடா, என்னோட மிஞ்சிட்டியாடா, எங்களோட நீங்கள் பெருசாக உழைச்சிட்டிங்களாடா அப்படின்ற மாதிரிலாம் கேட்குறாருண்ணே. ஆனால் அது வந்து உண்மையாக ஒரு நல்ல தலைவனாக இருந்தால் என்ன சொல்லியிருக்கலாம் அப்படின்னா, களத்தில் இறங்கி எல்லாருமே ஒர்க் பண்ணுவாங்க, ஆனால் வந்து ஒரு தொகுதியில் ஒருத்தருக்கு தான் சீட்டு கொடுக்க முடியும். நம்மளோட கொள்கையை வந்து 20 ஆண்கள் 20 பெண்களுக்கு சீட்டு கொடுக்குறது தான் அப்படின்றது தான். பட் நீங்கள் அவங்ககிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம், களத்தில் இறங்கி 10 பேர் ஒர்க் பண்ணாலும் 10 பேருக்கு ஒரே இதில் சீட்டு கொடுக்க முடியாது, ஒருத்தருக்கு தான் சீட்டு கொடுக்க முடியும். அதை வந்து கட்சி அல்லது என்னோட நிர்வாகமோ ஏதோ இது வந்து முடிவு பண்ணும் அப்படின்றத வந்து கொஞ்சம் தெளிவாக சொல்லியிருக்கலாம். இன்னும் நிறைய விஷயங்களை வந்து உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு அது காது வருது என்னன்னு தெரியல. சீமானண்ணன் வந்து ஒரு சர்வாதிகாரியாக இருக்காரோ இல்லை வந்து அவர் மட்டும் ஃபேஸை வந்து வெளியே காமிச்சுக்கணும், மற்றவங்களை யாரும் இன்ட்ரடியூஸ் பண்ண வேணாம் அப்படின்னு நினைக்கிறாரு என்னன்றது வந்து இன்னும் நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. உங்களுக்கு அது காது வந்திருக்கும்னு நினைக்கிறேன். பட் என்னோட வியூவை நான் சொல்லிக்கிறேன் வந்து. ஆனால் வந்து உங்களுக்கு என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து பேசி உங்களை மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணி வெளியே காமிக்கிறீங்களே தவிர, உங்கள் கட்சியில் ஒரு சேர்க்கலோ கூடியோ அவங்க கட்சியோட உறுப்பினர்களை இல்லை வந்து உங்களோட வேட்பாளர்களை வந்து வெளியே நீங்கள் காட்டலை. ஏன்னா உங்களுக்கு இருக்கிற மீடியா வந்து ஒன்றே ஒன்று தான், யூடியூப் அப்படின்ற மீடியா தான். யூடியூப் பார்க்குறவங்க யூடியூப் பார்த்து உங்களை தெரிஞ்சுப்பா. மற்ற மக்கள்லாம் யோசிச்சு பாருங்கள், தமிழ்நாட்டில் அதிகமாக இருக்கிற மக்கள் வந்து இந்த சோசியல் மீடியாவை யூஸ் பண்ணாதவங்க தான். அது வந்து ஸ்டேட்டிஸ்டிக்ஸில் உங்களுக்கு பார்த்தா தெரியும். ஆனால் வந்து அவங்களுக்கெல்லாம் நீங்கள் ரீச் ஆகணும் அப்படின்னா நீங்கள் லோக்கல் மீட்டிங்கில் போய் கூட்டம் போட்டால் தான் தெரியும். பட் நீங்கள் உங்களை மட்டும் வெளியே காட்டிக்காமல் உங்கள் கூட இருக்கிறவங்க ஒரு 4 பேர் வளர்த்துடுங்க. உங்களுக்கே தெரியும் வந்து, அதாவது ஒரு கட்சியில் ஒருத்தர் மட்டும் சர்வாதிகாரியாக இருந்து இல்லை, ஒருத்தர் மட்டும் இருந்து ஒரு கட்சி வந்து இன்றைக்கி என்ன கண்டிஷனில் இருக்குது அப்படின்றத தான் சொல்கிறேன். அதிமுக அந்த கட்சியில் அவங்களுக்கு அடுத்ததான் யாருமே வளர்த்து விடலை. ஸோ அதுக்கப்புறம் அந்த கட்சிக்கு நிலைமை என்னன்றதே உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். அதுபோல் உங்கள் பேச்சு வந்து ரொம்பவே சூப்பர், எல்லாருமே நான் ரசிக்கிறாங்க. உங்களை பற்றி கேட்டாவே உங்களோட பேச்சு சூப்பராக பேசுகிறாருங்க. அவர் வந்து ஏதோ நாட்டுக்கு பண்ணுவார் நினைக்கிறேன். கண்டிப்பாக நாங்களும் அதை தான் திங்க் பண்ணுறோம். நீங்கள் ஏதாவது பண்ணுவீங்க நினைக்கிறதுனால தான் நாங்களாம் உங்களுக்கு ரசிகர்களாக உங்களுக்கு இதுவாகவும் இருக்கிறோம். பட் இன்னொரு விஷயம் நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன், இந்த பேச்சு வெறும் பேச்சளவில் இல்லாமல் ஆக்சுவலாக வந்து உங்களோட பேச்சை மட்டும்தான் கேட்குறாங்களே தவிர, வேறு உங்களுக்குன்னு இறங்கு வேலை பார்க்க நிறைய இளைஞர்கள் இருக்காங்க. பட் நிறைய பேர் வந்து பேசி நல்லா பேசுவாங்க அப்படின்னு தான் சொல்கிறாங்களே தவிர மற்ற எதுவும் சொல்ல. பட் இந்த மாதிரி பேசுகிற நிறைய பெரிய தலைவர்களை நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஏன்னா வந்து இப்போ உங்களுக்கே தெரியும், ஒன்று அதிமுகவில் இருக்குது, இன்னொன்று திமுகவில் கூட்டணி வச்சுருக்காங்க. அன்புமணி வைக்க போனவங்கலாம் பயங்கரமாக பேசுவாங்க தான். பட் அவங்களோட கண்டிஷன் இன்றைக்கி என்ன அப்படின்றத வந்து கொஞ்சம் உங்களுக்கு நீங்கள் ஜஸ்ட் அதை கொஞ்சம் மனசில் வச்சுக்கணும் அப்படின்றத வந்து நான் கேட்டுக்கிறேன். பட் இதுக்கு மேலே நான் என்னோடய வியூஸ் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, கொஞ்சம் உங்கள் டீமில் இருக்கிறவங்க உங்கள் டீம் அப்படின்னு ஒன்றை ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணி வெளியே சொல்லுங்கள் மக்களுக்கு. அவங்களுக்கு கொஞ்சம் ஃபேமஸ், அந்த மூஞ்சிகளெலாம் மக்களுக்கு பார்க்க பார்க்க தான் உங்களுக்கு ஓட்டு போடணும் அப்படின்ற எண்ணம் வரும். ப்ளஸ் சோசியல் மீடியாவில் இருக்கிறவங்க எப்படி உங்களுக்கு தெரிஞ்சனால பிடிச்சி அவங்க ஓட்டு போட்டுருவாங்கன்னு வைங்களேன், மற்ற மக்களுக்கு உங்களை தெரிவிக்கணும்னா லோக்கல் இடங்களில் கூட்டம் போட வைங்க. மக்கள் லோக்கல் சின்ன சின்ன மக்களை பாவர மக்களை வந்து கவர்றதுக்கான ஏதாவது வழிகளை பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்ச நான் சொல்லிட்டேன். பட் இன்னொரு சீமானோட நண்பர்களுக்கும் அவங்களோட ரசிகர்களுக்கும் நான் சொல்லிக்கிறேன். ஸோ உங்களோட வியூஸ் என்னன்றது இதில் தெரியுங்க. நான் சொன்னால் ஏதாவது தப்பு இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள், நான் என்னையே திருத்திக்கிறேன். நன்றி. ஏய் அண்ணா வணக்கம். இல்லை நம்ம ரொம்ப சட்டம் கொடுக்குறியா, நீ சீட்டு அவருக்கு தான் கொடுக்கணும் தான் கொடுக்கணும்னா என்னன்னா சீட்டு இந்த இந்திராங்கிற பொண்ணுக்கு தான் கொடுக்கணும்னு சட்டம் போடுறியா நீ? இந்திரா அக்கா கொடுக்கணும், நாங்கள் சத்தமெல்லாம் போடலண்ணே. நடக்கிறதும் அவ்வளவுதான். நீங்க என்ன நடக்குது சொல்லு, என்ன நடக்குது தெரியாத உனக்கு தெரியுதா? களத்துல இருக்கிறவங்க வேலை கொடுத்தா நாங்க வேலை பாக்குறோம்னா கூடணும்னு.
களத்துல இருக்க யாருனாலும் கொடுங்க, இந்திரா அக்கா கிடையாது, நீங்க யாருனாலும் களத்துல இருக்கிற ஒரு ஆளை சொல்லுங்க, நாங்க அவங்க கீழே வேலை பார்க்க நிறுத்துற ஆளுக்கு வேலை செய்ய முடியும் செய்யல வெளியேறி போயிட்டேரு. நீ என்ன, நீங்க யார சொல்ல, நாங்க களத்துல நிக்கிற ஒரு கொடுங்க, நீ என்னடா எனக்கு தாழ்த்து விதி விதிக்கிற, நீ என்னன்னு நீங்க பேச, நீங்களே இப்படி பேசுன எப்படின்னா களத்துல நான் தான் பேசுவேன், என்ன நீங்க என்ன நீங்க சொல்றத நான் கேட்கறதுக்கு நிக்கிறேன் நினைக்கிறேன். நீ களத்துல வேலை பாக்குறவங்களுக்கு மதிப்பு கிடையாது, கடைசியில சோரட்டி ஒட்டி ஒட்டிட்டே இருக்கணும். நீ நீ வெட்டவனா போடா, ஒட்டவனா போடா, என்ன போடா, நீ ஒட்டவனம்டா போடா. அப்படிலாம் ஒண்ணு கட்சி நம்ம கட்சி யாருன்னு அப்படிலாம் போக முடியாது, களத்துல என்ன நடக்கும் நம்ம கேள்வி கேட்பதும் கேட்கதான் செய்வோம். நீங்க அதுக்கு தகுந்த மாதிரி வேலை போடுங்க, அவ்வளவுதான். என்ன பேசாத தம்பி, நீ இவ்வளவு பேசாத நீ